எப்படி என்றால் என் தந்தையானவரோ உனக்கோ 5 வயது ஆகிவிட்டது கல்விசாலைக்கு சென்று கல்விகளையே கற்றுகிறாய் என்று என்னை அழைத்தார் நான் என்ன செய்தேன் என்றால் தந்தையே நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு குட்டி சின்ன வயதிலே மலையாளம் சென்று சில வித்தைகள் எல்லாம் கற்றிருந்தேன் நான் என்ன செய்தேன் தந்தைக்கோ 96 பெண் பிள்ளைகள் நாங்களோ 20 ஆண் பிள்ளைகள் 98 என் தாயும் தந்தையும் சேர்த்தால் எங்க குடும்பத்திலே சரியாக 100 பேர்கள் அப்படி இருக்க என் தந்தையானவரோ ரொம்ப சஞ்சலத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிறாரே என்று சந்தோஷப்படுவார் என்று ஒரு குட்டி சோதரை கொண்டு வந்து அவர் முன்னே வந்து நான் ஆட்டினேன் என் தந்தையானவரோ கோபம் பிரவேசித்து அடே சண்டால பையில மாமனா நான் மாமனா மத்துனா என் இடத்திலே வந்து ஒரு குட்டி சோதரை கொண்டு வந்து உருவத்தானம் செய்தபடியால் இனி என்ன பொறுப்பர் குலத்திலே அவதரித்து போலும் மிக திருந்து பாலும் பழம் இருந்த போதிலும் பகலில் விழித்தங்காமல் இந்த ஜெகமெல்லாம் சுத்த கிடவது என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் அப்படி சாபத்தை நான் பெற்றுக்கொண்டு தந்தையே இந்த சிறு பிள்ளை செய்த குற்றத்தை பெற்றவர்கள் நீங்களே இதை மன்னிக்கவில்லையே எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாயே நான் எப்படி பிழைப்பது அப்படி நான் கெட்டி கேட்ட பிறகு அப்பா நீ ஒரு சிட்டாரசனாக வாழ கிடவு என்று பிறகு வரம் கொடுத்தான் அப்போது நான் என்ன செய்தேன் ஐயா உன்னவே இட்ட சாபம் எந்த வகையால் போச்சு உற்றுமே என்னை விட்டு துளைந்து போச்சோம் பின்னாம் விட்டா வரம் அதுவே பிசுக்கிடாதோம் அணு எதை நினைத்தான் பெருமை கொள்வேன் அப்படி என்று கேட்டேன் முன்னே சாபம் குடித்தீர் பிறகு வரம் குடித்தீர் இது இரண்டில் எது பழிச்சும் எது பழிக்காது என்று கேட்டேன் கேட்ட பிறகு என் தந்தையானவர் சாபமும் உன்னை விட்டு போகாது வரமும் உன்னை விட்டு போகாது இரண்டும் உள்ளே சேர்ந்துதான் ஒரு காலத்தில் உன்னை தேடி ஒருவார் வரும் சாமியானவர் அண்ணன் விழுத்திறேன் உங்களுக்கு தேவையான வரங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று கட்டளையிட்டு விட்டார் நான் கதை எப்படி இருக்க அதாவது உமா பார்வதியானது கட்டில் அகப்பட்டு தபம் செய்து உமா பார்வதி பிறந்தது அப்படி பிறந்து சீராட்டி தாளாட்டி 5 வயதான உடனே பரம கடவுளுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுத்தார் அப்படி கொடுத்த போது ஒரு காலத்தில் தட்சிண அகப்பட்டவன் திருமணம் செய்து கொடுத்து நீண்ட நாள் ஆகிவிட்டது மகளை பார்க்க வேண்டும் மகள் மீது ஒரே ஏக்கமாக இருக்கிறது சின்ன 50 பெண்களை கடை குட்டி பெண்ணாச்சு என்று பார்க்க வேண்டும் என்று கையில் ஆயும் சென்றார் யார் தட்சிணன் அப்படி சென்ற போது நேராக போகப்படாது நாம ஒரு தட்சிணாபுரி ஆண்டு வரக்கூடிய ஒரு அரசன் நேராக சென்றால் மரியாதை இருக்காது இந்த கைலாயத்திலே பொய்கறி மண்டபத்தில் அமர்ந்தால் யாராவது வழிபோக்கன் வருவார் அவன் எடுத்து சொல்லி அனுப்பினால் ஏனதாளத்தோடு எதிர்வந்து அழைத்துக் கொள்வார் அப்படி என்று யோசித்து தட்சகன் அங்கே அமர்ந்து விட்டார் ஒரு வழிபோக்கன் வந்து ஒரு மாமனாராக அகப்பட்டவர் பொய்கர மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறாரே உன்னை கொட்டு வேலத்தோடு அழைக்க சொன்னார் என்று சொல்லும் போது பரம கடவுளானவர் ஊரை தேடி இவ்வளவு தூரம் வந்தவர் என் வீட்டை தேடி வருவார் உன் வேலையை விடுவார் என்று சொல்லிவிட்டார் அப்படி இருக்க தட்சகன் இருந்து பார்த்தார் பொழுதாகிவிட்டது பசி நேரமும் ஆகிவிட்டது ஒரு ஆள் மூலியமா சொல்லி அனுப்பியும் அந்த ஆண்டி பையன் வரவில்லையே அவனை நாம் எப்படி விடக்கூடாது அப்படி என்று மனதில் எண்ணி சரி மகள் என்ன செய்யும் நேராக சென்று மகளையாவது எட்டி பார்க்கலாம் என்று கையில் ஆயில் சென்றார் அப்படி செல்லும் நேரத்தில் பரம கடவுளும் உமா பார்வதியும் இருவருவாகத்தானே தேவர்களுக்கு வரமளித்துக் கொண்டிருந்தார் அப்படி வரமளித்துக் கொண்டிருக்கும் போது தேவரோ கூட்டம் அதிகமாக இருக்கிறது நேர்மையோ எனக்கு அதிகமாக இருக்கிறது அப்படி என்று பரம கடவுளானவர் எனது தந்தையை நன்றி அழைத்து அப்பா எனக்கு நேர்மையே அதிகமாக இருக்கிறது சபையை விலக்கி ஊர் ஊராக அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார் அப்படி கட்டளையிட்ட போது என் தந்தையானவர் சபையை விளக்க கட்டளையிட்ட பிறகு எப்படி என்றால் இந்த தட்சகனை அடிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் அது எப்படி என்றால் ஏற்கனவே என் தந்தைக்கு நந்தி என்றுதான் பெயர் பட்டம் சூட்டியிருந்தார்கள் தட்சிணாபுரி சென்று திருமணத்தை நான் முடித்துக் கொண்டு வருகிறேன் அப்படி என்று என் தந்தையை அழைத்து இன்றைய தினத்தில் இருந்து நந்தீஸ்வரன் உனக்கு பட்டம் தந்திருக்கின்றேன் நான் வர வரைக்கும் இந்த கைலாயத்தை ஆண்டு வருவாய் என்று பரம கடவுளானவர் கட்டளையிட்டார் அப்போது என் தந்தையானவர் எப்படியாயும் நாம் சென்று திருமணத்தை பார்க்க வேண்டும் நம்மளை இங்கே விட்டு செல்லுகின்றாரே என்ன செய்வது என்று யோசித்து அன்று முதல் நாள் அவர் சென்ற
திருமணம் முடிஞ்சு எல்லாரும் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் என் தந்தையானவரோ உருவம் மாட்டு உருவம் அவர் என்ன செய்தார், அந்த சபையில உள்ள நுழைந்தார். அப்படி நுழைந்த போது தட்சகனானவன் பார்த்து, அடே மாடே உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி அந்த சபையில என் தந்தை அசிங்கமாக பேசிவிட்டான். அவங்க மரியாதை செய்ததால் அப்போ என் தந்தையானவர் நந்தீஸ்வரன், மகளையே கையில் ஐயத்தில் மரம கடவுளுக்கு கொடுத்து விட்டாய், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ கையில் ஐயம் வருவாய், இந்த அவமரியாதை மீண்டும் கொடுக்கிறான் செய்கிறேன் என்று மனதிலே எண்ணி என் தந்தையானவர் திரும்பி வீடு வந்து விட்டார். அப்படி வந்த நச்சினப்பட்டவன் மகளை பார்ப்பதற்காக கையில் ஆயம் வந்தார். அந்த சமயம் மரம கடவுளா சமயம் எடுத்து கொண்டு சொல்லவும் நச்சுகள் கையில் ஆயம் வரவும் இதுதான் சமயம் என்று யோசித்து அந்த சபையில சபையை விளக்குவதை போல தட்சகனை ஓங்கி ஓர் அடி அடித்து விட்டார் யாரு நந்தீஸ்வரன். அப்படி அடித்த போது அந்த அடியை பெற்றுக் கொண்டு தட்சகனோ மீசை முறுக்கி கோபம் பிரவேசித்து, அடே ஆண்டி பயலே உங்களை நான் அழிக்காமல் விடமாட்டேன் அப்படி என்று ஆக்ரோஷமாகத்தானே திரும்பி தட்சிணாபுரி வந்து விட்டார். அப்படி வந்த போது என் தந்தையானவர் இதே சமயம் வந்து அடித்து விட்டார் அல்லவா. அப்படி இருக்க அவனை லேசாக விடவில்லை. தட்சகன் என்ன செய்தார், அடே மாடே என்னை இந்த சமயத்தில் அடித்த அவமரியா செய்தார் அல்லவா, அதே போல நீயும் உன்னுடைய மக்களால அவமானப்பட கிடவது என்று சாபத்தை கொடுத்து விட்டார். என் தந்தையானவரோ சாபத்தை பெற்று மனம் வாடி நொந்து கொண்டிருக்கும் போது 96 பெண் பிள்ளைகளையும் எப்படி திருமணம் முடித்துக் கொடுப்பது, நமக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்து நேர்ந்து விட்டது அப்படி என்று யோசித்து எனது அண்ணாவாகிய மூத்த பிள்ளையை அழைத்தார். பா உனக்கோ 5 வயது ஆகிவிட்டது, நீ கல்வி சாலைக்கு சென்று கல்விகளை போதித்து எனக்கும் பிறகு இந்த கையில் ஆயத்தில் அதிபதியாக ஆண்டு வருவாய் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த சமயம் எனது அண்ணாவாகிய தாழ்வழ என் தந்தையை அணிந்திருந்த தாழ்வழத்தை அளவாடி சென்று விட்டார். என் தந்தைக்கு கோபம் பிரவேசித்து, அடே சண்டால பயில குளத்தை கெடுத்த போராளி காம்ப, நான் உன்னை கல்வி சாலைக்கு சேர்க்க அழைத்தேன், நீ தாழ்வடத்தை களவாடி சென்றபடியால் கண்ணனர் குலத்திலே பிறந்து கண்ணனர் குலத்திலே அவதரித்து கோவில் எங்கும் பூஜா துளாக இருக்க கிடவது என்று சாபத்தை கொடுத்து விட்டார் யார் என் அண்ணனுக்கு. அதன் பிறகு என்னை அழைத்தார். நான் சென்றேன், தந்தையே என்னை எதற்காக அழைத்தா என்று கேட்கும் போது, அப்பா உனக்கோ 5 வயது ஆகிவிட்டது, நீ கல்வி சாலைக்கு சென்று கல்வியை கற்று வருவாய், கல்வி கற்றவர்களுக்கு எங்கே சென்றாலும் சிறப்பு உண்டு அப்படி என்று தெரிவித்தார். நான் சென்று வருகிறேன் தந்தையே என்று சொல்லிவிட்டு விளையாட்டாகத்தானே அந்த குட்டி சோத்தனை ஆட்டினேன், சந்தோஷப்படுவார் என்று அப்போதே தந்தையானவர் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு அன்று முதல் இதுவரைக்கும் வீரபுத்திரசாமி எப்போ வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் வீரபுத்திரசாமி வரவில்லை. சரியே புயல் வந்துச்சு, ஆட்டை ஓட்டுக்கு போன கிளை நீங்க தலை வீட்டுக்கு போனோம்.
Thank you.
ولكن يجب ان يكون هناك